அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு அறிஞர் டாபிக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம முடியரசன், தாரா பாரதி அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்கறது சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாரை பற்றின இன்ஃபர்மேஷன் ஸ்கூல் புக்கில் என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாத்தையும் துக்கோர்வையாக பார்க்கலாம், சரிங்களா? பாரதியார் பற்றின கொஷின்ஸ் வந்து போட்டித் தேர்வு எழுதுகிற எல்லா தேர்வுகளுக்குமே பாரதியார் சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. அதனால் இதை கொஞ்சம் விரிவாக பார்க்குற மாதிரி பார்த்துக்கலாம். பாருங்கள், சுப்பிரமணிய பாரதியார் அவரோட இயற்பெயர் என்னதுங்க அப்படின்னா சுப்பையா என்று அழைக்கப்படும் சுப்பிரமணியன். இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். அவர் காலம் அவருடைய காலம் என்னது, பிறந்தது எப்போ அப்படின்னா 11/12/1882 11/9/1921. இவங்களுக்கு நம்ம மந்த்து டேட் எல்லாம் படிக்கணும், சரிங்களா? இவர் மகாகவி அப்படின்னு போற்றப்படுறவர், மொண்டாசு கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். அதனால் இவருடைய டேட்டு மந்த்தெல்லாம் சேர்த்து படிக்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 11/12/1882 இவருடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுவாங்க. நூற்றாண்டு விழானா 1882 அவர் பிறக்கிறாருங்களா? எப்போ நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்கன்னா 1982, ஓகேவா? அதுக்காக நம்ம ஒரு விஷயத்தை படிப்போம். 1982 பாரதியாருக்கு பல்கலைக்கழகமும் பாரதிதாசனுக்கு பல்கலைக்கழகமும் அறிவிப்பாங்க. பாரதியாருக்கு பல்கலைக்கழகம் கோவையிலையும் பாரதிதாசனுக்கு பல்கலைக்கழகம் திருச்சியிலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓகேவா? அதனால 11/12/1882 ஞாபகம் வச்சுக்கலாம். 11/9/1921 இறந்து போறாங்க. அடுத்தது இவருடைய பெற்றோர் பாருங்க, சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மையார். அடுத்தது இவங்களுடைய மனைவி பேரு செல்லம்மாள். இவருக்கு அடுத்தது பாருங்க, இவர் 11வது வயசுல அப்படின்னாக்கா 1882 ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது வயது அப்படின்னா 1893 இவருடைய 11வது வயசில் தான் இவருக்கு பாரதி அப்படின்ற பட்டம் கொடுப்பாங்க. யாருங்க கொடுக்குறா அப்படின்னா எட்டயபுரம் மன்னர் கொடுக்குறாரு. அந்த காலத்தில் ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் அப்படின்னா பாரதி. ஞானத்தில் சிறந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் என்னதுங்க அப்படின்னாக்கா சரஸ்வதி. இது ரெண்டுமே கலைமகளோட பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இவருக்கு பாரதின்ற பட்டம் யார் கொடுத்தானா எட்டயபுரம் மன்னர். எத்தனாவது வயசுலனா இவருடைய 11வது வயசு ஆண்டு கேட்டாங்கன்னா 1893. அடுத்தது பாருங்க, இதெல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஞானத்தில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கப்படும் பட்டம் பாரதி, ஞானத்தில் சிறந்த துறவிகளுக்கு கொடுக்கப்படும் பட்டம் அப்படின்னாக்கா சரஸ்வதி. அடுத்தது இவருக்கு மகாகவி அப்படின்ற பட்டத்தை வழங்கினவர் யார் அப்படின்னா வா ராமசாமி ஐயங்கார். வா ராமசாமி ஐயங்கார், இது ஓல்டு டிஎன்பிசி கொஷின். வாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. வா ராமசாமி ஐயங்கார். இவருடைய அரசியல் குரு யாருங்க, திலகர். இவருடைய ஞான குரு யார்னா நிவேதிதா தேவி. இப்போ நடந்த டிஎன்பிசி எக்ஸாமில் கூட கேட்ட கொஷின் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் நடந்தது. அப்போது கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா பாரதியாரோட ஞான குரு யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஞான குரு யார்னா நிவேதிதா தேவி. பாரதியாரோட அரசியல் குரு யார், திலகர். நம்ம இந்த மாதிரி குரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா படிச்சிருப்போம். என்னெல்லாம் படிச்சிருக்கோன்னு பாருங்கள். காந்தியோட அரசியல் குரு அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகுலே. பசுபன் முத்துராமலிங்க தேவரோட குரு யார்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்தது காமராஜரோட குரு யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. அடுத்து தாயுமானவரோட குரு யாரு, மௌன குரு அப்படின்னு படிப்போம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியல் குரு யார்னா திலகர். இதனால தான் என்ன சொல்வார் ராஜாஜி, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய வித்து நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? யார் சொன்னானா ராஜாஜி சொன்னார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே ஞான குரு யார், அடுத்தது அரசியல் குரு யார். அடுத்தது பாருங்க, பாரதியாரோட பாடல்களை முதல் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யாருன்னு கேட்பாங்க, பரளிசு நெல்லையப்பர். இந்த பரளிசு நெல்லையப்பர் பாரதியாரோட நண்பர். பாரதியார் செல்லம்மா அவர் என்னன்னு கூப்பிடுவார்னா தம்பி என்று அழைப்பார். அவர் தான் பாரதியாரோட பாடல்களை மக்களுக்கு முதல் முதலாக அறிமுகம் செய்தவர். அடுத்தது பாருங்கள், இவர் பாரதியார் அப்படின்றது பன்மொழி புலமை பெற்றவர். அவருக்கு என்னென்னலாம் மொழி தெரியுதுன்னு பாருங்கள், தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், அரபு, பிரெஞ்சு ஆகிய மொழிகளின் புலமை பெற்றதுனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்கிறார், ஓகேவா? பன்மொழி அறிவை பெற்றவர். 7க்கும் மேற்பட்ட மொழிகள் அவருக்கு தெரியுது. அதனால தான் அந்த கூற்று அவர் சொல்கிறாரு, ஓகேவா? அடுத்தது பாரதியாரும் அவருடைய பத்திரிகைகளும். அதில் பாருங்கள், சென்னையிலிருந்து வெளிவந்த சுதேசி மித்ரன் பத்திரிகைக்கு உதவி ஆசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா நம்மளுடைய பாரதியார். சென்னையிலேருந்து வெளிவர சுதேசி மித்ரன் பத்திரிகை துணை ஆசிரியராக பணியாற்றியவர் தான் நம்மளுடைய பாரதியார். சுதேசி மித்ரன் அப்படின்ற இதழுக்கு ஆசிரியர் யாருங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜி சுப்பிரமணிய ஐயர். ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவரை படிப்போம். அதுதான் அந்த சுதேசி மித்ரன் பத்திரிகைக்கு ஆசிரியர். அடுத்தது பாருங்கள், 1905 சக்கரவர்தனி அப்படின்ற ஒரு இதழை ஆரம்பிக்கிறார். யாருக்காக ஆரம்பிக்கிறார் இந்த சக்கரவர்தினி இதழ்னா, பெண்களுக்காக அமைச்ச, பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இதழ் தான் இந்த சக்கரவர்தினி. எந்த வருஷம்னா 1905.
அடுத்தது 1907 ஆண்டு இந்தியா என்ற வார இதழை நடத்தினார். இன்றைய இந்தியா என்ற வார இதழை தொடங்குறாரு. அடுத்தது 1908 கர்மயோகி பால பாரதி போன்ற ஆங்கில இதழ்களை நடத்தியவர் யாரா நம்மளுடைய பாரதியார். இது இல்லாமல் விஜயா சூர்யா போன்ற இதழ்களை நடத்தியவரும் நம்மளுடைய பாரதியார். ஓகேவா, இதுதான் அந்த பத்திரிகையும் ஆசிரியரும் அப்படின்றதுல நம்ம இதை தான் பார்ப்போம். அடுத்தது பாரதியாரோட நூல்கள் பாருங்க. தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல் எதுனா ஞானரதம். தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல் எதுனா ஞானரதம். தமிழில் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னாக்கா அகத்தியம். தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம். தமிழின் முதல் தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழில் இரண்டாவது தேசிய காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய புராணம். அதே மாதிரி தமிழில் வெளிவந்த முதல் உரைநடை நூல் எதுனா ஞானரதம். இந்த ஞானரதத்தை எதுனதியார்னா நம்மளுடைய பாரதியார். சந்திரிக்கையின் கதை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், இந்த மூணு தான் பாரதியாரோட முப்பெரும் காப்பியம்னு சொல்லுவாங்க. முப்பெரும் காவியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் புக்க பாட்டு, பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதம் அஞ்சு சருக்கங்களை கொண்டது. அஞ்சு சருக்கங்களை கொண்டது. எத்தனை பாடல்கள் இருக்கும் பாஞ்சாலி சபதத்தில்? 412 பாடலை கொண்டது. 412 பாடல், அஞ்சு சருக்கம். அந்த அஞ்சு சருக்கம் என்னது? அழைப்பு சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரி சருக்கம், சபத சருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாஞ்சாலி சபதம். இந்த பாரதியார் எழுதின முப்பெரும் காப்பியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். அடுத்தது பாப்பா பாட்டு எழுதினவரும் இவர் தான். தராசு அப்படின்ற உரைநடை நூலை எழுதினவரும் நம்மளுடைய பாரதியார் தான். ஓகேவா, அடுத்தது பாருங்க. இது இல்லாமல் வேற என்னங்க பண்ணியிருக்கிறாரு அப்படின்னாக்கா மொழிபெயர்ப்பு பண்ணியிருக்கிறார். வங்க மொழியில், வங்காள மொழியில் பக்கிங் சந்திர சாட்டர்ஜி அப்படின்றவர் தேசிய பாடலை எழுதியிருப்பார். அந்த தேசிய பாடல் என்னன்னா வந்தே மாதரம். அந்த தேசிய பாடலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாரா நம்மளுடைய பாரதியார். அதுக்கப்புறம் பகவத்கீதையை 1912 ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்தார் நம்மளுடைய பாரதியார். ரெண்டே ரெண்டு தான் மொழிபெயர்ப்பை பற்றி படிக்க போறீங்க. பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் 1912. வந்தே மாதரம் எழுதினது யாருன்னா பக்கிங் சந்திர சாட்டர்ஜி. அவர் எந்த மொழியில் எழுதினார்னா வங்காள மொழியில். அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருனா நம்மளுடைய பாரதியார். ஓகேவா, அடுத்தது பாருங்க. பாரதியாரின் சிறப்புகள், இவர் என்னன்னு சொல்கிறாங்க? புது கவிதையின் தந்தை, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன். இந்த கூற்று ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை ஒருவன் பண்ணோடு இசைத்தலடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா, அந்த பாட்டில் உளறுமொழி பொறுப்பாயடா அப்படின்னு சொல்லிருப்பார். யாருனா கவிமணி. பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு நமக்கு தெரியும். பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொன்னது யாருனா கவிமணி. அடுத்து தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, தேசிய கவி, அப்படிலாம் இவரை பாராட்டுறாங்க. அடுத்தது பாரதியின் புது கவிதைக்கு முன்னோடி யாருங்க அப்படின்னா வால்ட் விட்மன். பாரதி புது கவிதை எழுத காரணமானவர் யாருன்னா அந்த வால்ட் விட்மன் அப்படின்ற ஒரு ஆங்கில கவிஞர் தான். அவர் தான் இவருடைய புது கவிதைக்கு முன்னோடியாக திகழறாரு. அடுத்தது பாருங்க, கவிதையில் சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர். கவிதையிலே சுயசரிதை எழுதுற முதல் கவிஞர் யாரா நம்மளுடைய பாரதியார். சுயசரிதை அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என் கதை, என் கதை யார் எழுதுனா அப்படின்னா நாமக்கல் கவிஞரோட சுயசரிதை. என் சரிதம் அப்படின்றது யாருடைய சுயசரிதைனா உவேசாவோட சுயசரிதை. எனது போராட்டம் அப்படின்றது யாருடைய சுயசரிதை அப்படின்னா மாப்போசி. எனது போராட்டம் அப்படின்றது மாப்போசி. ஓகேவா, அடுத்தது பாருங்க. பாரதியார் ஆங்கில கவிஞர் ஷெல்லி மீது ஈடுபாடு கொண்டதால் தன்னைத்தானே ஷெல்லிதாசன் என்று அழைத்து கொண்டார். ஷெல்லிதாசன் அப்படின்னு அழைத்து கொண்டவர் யாரா நம்மளுடைய பாரதியார். ஷெல்லி அப்படின்றவர் ஒரு ஆங்கில கவிஞர். அவருடைய பாடல்கள் மீது ஈடுபாடு கொண்டதுனால ஷெல்லிதாசன் கூப்பிட்டுக்கிட்டாரு. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் யாரு அப்படின்னா பாரதிதாசன். தமிழ்நாட்டின் வேர்ட்ஸ்வர்த் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய வாணிதாசன். ஓகேவா, அதே மாதிரி இவர் என்னன்னு சொல்றாங்க? ஷெல்லிதாசன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, தமிழில் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவர். கேலி சித்திரம் மற்றும் கருத்து படங்களை வெளியிட்டவர் யார்னா நம்மளுடைய பாரதியார். கருத்து படங்கள் மற்றும் கேலி சித்திரங்களை வெளியிட்டவர் யார்னா நம்மளுடைய பாரதியார். இது ஏற்கனவே சொன்னேன், அவர் பிறந்தது எப்போனா 1882. அவருடைய 100 வருஷம் கழிச்சு நூற்றாண்டு விழாவில் 1982 பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எப்போ எங்கன்னா திருச்சியில், அதுவும் 1982. அடுத்தது பாருங்க, பாரதிதாசன் பாரதியாரை பற்றிய கூறிய கூற்றுகள் அப்படின்னாக்கா பாரதியார் பற்றி பாரதிதாசன் என்னங்க சொன்னார் அப்படின்னா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை,
தமிழ் தொண்டன் பாரதி தான் செத்துட்டானேடா அப்படின்னு சொல்லிருப்பாரு. என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதே மாதிரி பாருங்க, பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு குவிக்கும் கவிதை குயில், செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை. அடுத்தது, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமழும் கற்பூர சொற்கோ. திறம்பாட வந்த அறிஞன், புதிய அறம்பாட வந்த அறிஞன், திறம்பாட வந்த மறவன். இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா நம்மளுடைய பாரதி தாசன் சொல்கிறாரு பாரதியாரை பற்றி. ஓகேவா, அவ்வளோதான். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்குது, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா நல்லாயிருக்கும். ஓகேவா, அடுத்த கிளாஸில் தமிழ் அறிஞர்களில் வேற ஒரு தமிழ் அறிஞர்களை பார்ப்போம். தேங்க்யூ.